ஹாய் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், வெல்கம் டு டாக் வித் டெடி. என்னடா இன்றைக்கி காஸ்ட்யூமில் ரொம்ப பலமாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? அது ஒன்றும் இல்லைங்க, ஏன்னா இன்றைக்கி பேச போகிற டாபிக் எப்படி எதை பற்றினா ப்ளே பாய்ஸ் அண்ட் ப்ளே கேர்ள்ஸ். ஆமாங்க, ப்ளே பாய் ப்ளே கேர்ள்னு ஆனது, அதாவது ஒருத்தவங்க கூட மட்டும் இருக்க மாட்டாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா சின்ன வீடு பெரிய வீடு மட்டும் இல்லாமல் பக்கத்து வீடு எதிர்த்து வீடு எல்லா வீட்டையும் வச்சுருக்கவங்க தான் ப்ளே பாய் அண்ட் ப்ளே கேர்ள்ஸ். ப்ளே பாய்ஸ் அண்ட் ப்ளே கேர்ள்ஸை மூணு விதமாக பிரிக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நிறைய பேரோட சுற்றுவான், நிறைய பேர் டேட்டிங் போவான், நிறைய பேர் அவுட்டிங் போவான், ஆனால் யாருக்கும் தெரியாது இவங்க தான் உண்மையான ப்ளே பாய்ஸ். ஒருத்தன் சும்மா பேசுவான், ஜஸ்ட் பேச மட்டும்தான் செய்வான், ஆனால் நிறைய பொண்ணுங்களோட பேசுவான். ஸோ அதனால் அவனும் ப்ளே பாய்ஸில் சேர்க்கப்படுறான். மூணாவது ஒருத்தர் இருக்காங்க, சும்மா ஜஸ்ட்டு ஃப்ரெண்ட்லியாக பேசினாலே அவன் அது ஃப்ரெண்ட்லியாக கூட இல்லைங்க, அவனோட காண்டாக்டில் பொண்ணுன்னு பேர் இருந்தாலே போதும், ஏதாவது ஒரு பொண்ணு பேர் இருந்தாலே போதும், அவனுங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து இப்போ அவன் ப்ளே பாய் தான், நிறைய பொண்ணுங்க நம்பர் வச்சுருக்காண்டா அப்படின்னு சொல்லி அவனை ப்ளே பாய் ஆக்கி விட்டுறாங்க. ஓகே, ப்ளே கேர்ள்ஸ் அவங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களும் அப்படி தாங்க, நிறைய பசங்களோட பேசுவாங்க, நிறைய பண்ணுவாங்க, ஆனால் யாருக்குமே தெரியாது, லைக் அவங்க ஃப்ரெண்ட்ஸு கூட தெரியாது, அந்தளவுக்கு சீக்ரெட்டாக வச்சுருக்காங்க ப்ளே கேர்ள்ஸ்ன்றவங்க. ஆனால் நம்ம ஒருத்தவங்களை மட்டும் குற்றம் சொல்ல முடியாது, நம்ம இடம் கொடுக்குறதுனால மட்டும்தான் அவங்க அந்த இடத்த யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ நம்ம தான் நம்மள பார்த்துக்குறோம். ப்ளே பாய் அண்ட் ப்ளே கேர்ள் எப்படி கண்டுபிடிக்கலாம்? அவங்க பார்த்தீங்கன்னா பார்க்க ரொம்ப டீசெண்டாக இருப்பாங்க, நல்லா பேசுவாங்க, அப்புறம் அவங்க இன்ஸ்டாகிராம், அவங்க கேப்ஷன் எல்லாமே சூப்பராக இருக்கும். நீங்கள் இதை பார்த்து மயங்கிடுவீங்க, உங்களை மயக்க வைப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் நல்லா பண்ணுவாங்க. நான் ட்ரெஸ்ஸிங் நல்லா பண்ணுறதுக்காக என்ன ட்ரெஸ்ஸில் சேர்த்துறாதீங்க, ஜஸ்ட் உங்களுக்கு புரிய வைக்கணுன்றதுக்காக தான் ட்ரெஸ் பண்ணுறாங்க. ஓகே, ரொம்ப சிம்பிளாக எப்படி ப்ளே பாய் அண்ட் ப்ளே கேர்ள்ஸை கண்டுபிடிக்கிறானு நான் சிம்பிளாக சொல்ல போகிறேன். இதோ இப்படி தான் நல்லா மேம் பேசணும், அப்படியே வாழைப்பழம் மாதிரி பேசுவாங்க மேம். இவன் பேசுகிறத பார்த்தா எப்படியும் அப்பட்டவங்க தான் விழுந்துருவாங்க, பேசியே கவர் பண்ணுவான் மேம் இவன். அந்த கருமத்துக்கு தான் அவங்க கையில் மாட்டினேன், நான் எப்படி இருந்துக்கணும் தெரியுமா, எப்படி என் வாழ்க்கையை சீர வச்சிருக்கணும், அவனை சாப்பிடுச்சிருக்கணும், நீ வீட்டில் அந்த திரியிற பேர் தவளத்தை அப்படி நிமிச்சிக்கணும். அப்பயே உனக்கு ப்ளே பாய் அண்ட் ப்ளே கேர்ள்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உனக்காகத்தானே இந்த உயிர் உள்ளது அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட மட்டும் சொல்லியிருக்க மாட்டாங்க, ஊர் ஃபுல்லாக சொல்லியிருப்பாங்க. ஸோ பார்த்து பத்திரமா இருக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. ப்ளே பாய் அண்ட் ப்ளே கேர்ள்லாம் இருக்கிறது தப்பான்னு கேட்டிங்கன்னா தப்பு தாங்க, ஏன்னா நீங்கள் டைம் பாஸ்க்கு லவ் பண்ணியிருப்பீங்க, அவங்க உங்களை உண்மையாக லவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ உண்மையாக லவ் பண்ணுறவங்க நீங்கள் டைம் பாஸ்க்கு பண்ணுறது தெரியும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக ஹர்ட் ஆகுங்க. ஸோ அந்த மாதிரி ஹர்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு அப்படி இருக்குன்னு தோணுச்சுன்னா உங்களை மாதிரி ஒருத்தவங்க இருப்பாங்க பாருங்கள், அவங்ககிட்ட பேசி நீங்கள் எப்படியான இருந்துக்கோங்க, அதுக்காக உண்மையாக லவ் பண்ணுறவங்களை ஹர்ட் பண்ணி வேண்டாங்க. எல்லாம் சரிங்க, இந்த ப்ளே பாய் ப்ளே கேர்ள்னு எப்படி மாறுறாங்க, அவங்களும் ஒரு காலத்தில் உண்மையாக லவ் பண்ணலாம் தான் இருப்பாங்க, அவங்கள ஒருத்தவங்க யூஸ் பண்ணி விட்டுருப்பாங்க, அதனால் நானும் அப்படி தான் இருப்பேன்னு சொல்லி இவங்க ப்ளே பாய் அண்ட் ப்ளே கேர்ளாக மாறப்படுறாங்க. ஸோ நீங்கள் போய்ட்டு அந்த குழியில் விழுந்துடாதீங்க. சரி ஓகே காய்ஸ், ப்ளே பாய் அண்ட் ப்ளே கேர்ள்ஸ்கிட்ட கொஞ்சம் உஷாராக இருங்க, யாராக இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து பேசுங்க, அது அப்புறம் ரொம்ப அட்டாச் ஆகிடாதீங்க ஓகேங்களா. அட்டாச் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்கள பற்றி நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பேசுங்கள், ஜஸ்ட் ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டாக பேசுங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளனாலும் போகலாம். அதுக்கு முன்னாடி போய் விழுந்த டீம் இப்படி பண்ணிட்டு அவன் இப்படி பண்ணிட்டான்னு சொன்னால் அந்த தப்பு நம்ம மேலே தான். ஓகே காய்ஸ், யார் நல்லா வீடியோ போடணும்னா இன்னொரு சேனல் ரன் பண்ணிகிட்ருக்கோன்னு சொன்னால, ஆமாம் நம்ம டார்ச்சர் டெடி தான். ஸோ அதில் வந்து டப்பிங் போயிட்டு இருந்தது, ஸோ அதனால தான் ரெண்டு நல்லா வீடியோ போட முடியல. அப்புறம் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப தேங்க்யூ 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 தேங்க்யூ. ஸோ டூ சப்போர்ட் அண்ட் லைக் அவர் சேனல், தேங்க்யூ.